கைஸ், நான் தான் உங்கள் ஆர்டில் சுகி பேசுகிறேன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்டோரி டெல்லிங் தான் பார்க்க போகிறோம். ஸோ என்ன ஸ்டோரின்னு பார்த்தீங்கன்னா, இது எங்கள் பாட்டி எனக்கு சொன்ன கதை. இந்த கதை பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, குரங்கும் குரங்கின் வாழும். ஏன்னா நம்ம இப்போ டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். முன்னொரு காலத்தில் ஒரு குரங்கு ஒன்று இருந்துச்சு. அந்த குரங்குக்கு குடும்பமும் இருந்துச்சு. அதில் ஒரு அப்பா, ஒரு அம்மா, சர்வெண்ட், சர்வெண்ட்னா வேலைக்காரி, அண்ட் ரெண்டு பசங்க. காலையில் ஆன உடனே பசங்கள்லாம் ஸ்கூலுக்கு போயிடுவாங்க. அப்பா வந்து ஆஃபீஸ் போயிடுவார். வேலைக்காரி வந்து வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிடுவா. அப்போ பார்த்தீங்கன்னா குரங்கு அம்மா மட்டும்தான் தனியாக இருப்பாங்க. ஒரு நாள் அவங்க அப்படி தனியாக இருக்கும் போது வீட்டில் ஏதாவது வேலை செய்யலான்னு பார்க்குறாங்க. ஆனால் வீட்டில் எந்த வேலையும் இல்லை, எல்லா வேலையும் வேலைக்காரி செஞ்சுட்டு போயிட்டாங்க. அப்போ வந்து குரங்கு அம்மா ஒன்று யோசிக்கிறாங்க. என்ன யோசிக்கிறாங்கன்னா, நம்ம ஏன் எங்கேயாவது வெளியே போகக்கூடாது, வீட்லேயே இருக்கோமே, எங்கேயாவது வெளியே போகலாமே அப்படின்னு யோசிக்கிறாங்க. அப்போ வந்து அவங்களுக்கு தோணுது, நம்ம வேணால் வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கிறதுக்கு ஷாப்பிங் மால் போகலாமா அப்படின்னு அவங்களுக்கு தோணுது. சரி, நம்ம என்னென்ன இல்லைன்னு பார்ப்போம் அப்படின்னு போய் கிச்சனை செக் பண்ணும் போது எல்லாமே வீட்டில் இருக்குது. ஐயோ, ஷாப்பிங் மால் போகலாமே அப்படின்னு நினச்சாங்க. ஆனால் அவங்களால போக முடியல. சரி, நம்ம வேணால் சினிமா பார்க்க போகலாமா அப்படின்னு அவங்க யோசித்தாங்க. சரி, என்ன படம் புதுசாக இருக்குதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு அவங்க ஃபோனில் இருக்க தியேட்டர் ஆப்பை ஓப்பன் பண்ணாங்க. அப்போ வந்து தோணுது, அட ஆமாம்ல, ஒரு படம் புதுசாக வந்துச்சு, ஆனால் அவங்களுக்கு அந்த படம் பேர் தெரியல. சரி, அது என்ன படம் அப்படின்னு நம்ம தியேட்டரில் போய் பார்த்துக்கலாம் அப்படின்னு அவங்க யோசித்தாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அவங்க வந்து நம்ம ஃபஸ்ட்டு ரெடி ஆகிட்டு போனாங்க அப்படின்னு யோசிச்சுட்டு அழகாக ரெடி ஆகிட்டு போகிற வழியில் ஒரு கத்தி இருந்துச்சு கீழே. அதை அவங்க கவனிக்கலை. அந்த கத்தி வந்து இந்த குரங்கோடைய வாழை கட் பண்ணி விட்டுருச்சு. குரங்கு வந்து ஓரமாக உட்காந்து ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருக்கும் போது அங்கே வந்து முடிவெட்டுற ஒருத்தர் போனார். அப்போ வந்து கேட்குறாரு, என்ன ஆச்சு உனக்கு, ஏன் இப்படி ஏன் அழுகுற அப்படின்னு கேட்கும் போது குரங்கு சொல்லிச்சு, என் வாழ் கட்டாகி போச்சு, எனக்கு அழகே என் வாழ் தான் அப்படின்னு அதை சொல்லி இன்னும் அழுகும் போது அவர் வந்து அந்த வாழை வந்து எப்படியாவது திரும்ப தைச்சிட முடியுமா அப்படின்னு பார்க்கும்போது அங்கே இருந்த பாதி வாழை அவர் கட் பண்ணி விட்டார். அப்போ குரங்குக்கு உடனே கோவம் வந்து, எனக்கு இருந்த பாதி வாழையும் கட் பண்ணி விட்டுட்டியா அப்படின்னு கேட்டு அது வந்து சொல்ல ஆரம்பிச்சிச்சு. எனக்கு வாளுக்கு நான் வாழு கொடு, கத்திக்கு நான் கத்தி கொடு அப்படின்னு கேட்டுச்சான். அந்த பார்பர்கிட்ட வாழ் இல்லாததுனால அவர்கிட்ட இருந்த ஒரு முடிவெட்டுற கத்தியை அவர் அந்த குரங்குக்கிட்ட கொடுத்தாரு. குரங்கு அந்த கத்தியை எடுத்துக்கிட்டு ரோட்டில் போய்கிட்டே இருக்கும் போது மரத்து மேலே ஒரு பையனை பார்க்குது. அந்த பையன் வந்து கையிலேயே மாங்காவெல்லாம் அறுத்து போட்டுட்ருக்கான். அப்போ வந்து அந்த குரங்கு வந்து அந்த பையன்கிட்ட பேசுது, ஏன் பையா, உன்கிட்ட கத்தி எதுவுமே இல்லையா அப்படின்னு கேட்கும் போது அந்த பையன் சொல்கிறான், என்கிட்ட கத்தியெல்லாம் எதுவும் இல்லை, நான் கையில் தான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லும் போது, இந்தா இந்த கத்தியை வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பார்பர் கொடுத்த அந்த கத்தியை அந்த பையன்கிட்ட கொடுத்துச்சான். அந்த பையன் என்ன பண்ணால், மடமடமடன்னு எவ்வளோ மாங்காவை கட் பண்ணி போட்டான். அவன் கட் பண்ணிகிட்டே இருக்கும் போது கத்தி வந்து உடஞ்சி போயிடுச்சு. அந்த குரங்கு வந்து டக்குன்னு, என் கத்தியவே நீ உடச்சிட்டியா அப்படின்னு சொல்லி, கத்திக்கு நான் கத்தி கொடு, மாங்காக்குன்னா மாங்காய் கொடு அப்படின்னு கேட்டுச்சான். அந்த பையன்கிட்ட கத்தி இல்லாததுனால மாங்காவில் நாலு மாங்காய் எடுத்து அறுத்து அந்த குரங்குக்கிட்ட கொடுத்துட்டான். குரங்கு அந்த வழியாக போய்கிட்டே இருக்கும் போது ஒரு தாத்தா வந்து கூழ் குடிச்சிக்கிட்டு இருந்தார். கூழ்னா கஞ்சி. அப்போது வந்து அந்த குரங்கு கேட்குது, ஏன் தாத்தா, கூழுக்கு தொட்டுக்க ஒன்றுமே இல்லாமல் நீ குடிச்சிக்கிட்டு இருக்கியே, நான் வேணா என்கிட்ட மாங்காய் இருக்குது அதை தரட்டுமா அப்படின்னு கேட்கும் போது தாத்தா வந்து இது வரைக்கும் கூழ் கூட எதையுமே சாப்பிட்டதில்லை, அதனால் சரி கூட அப்படின்னு சொல்லி அந்த மாங்காவெல்லாம் கூழ் கூட வச்சு சாப்பிட்டுட்டாரு. அப்போது டக்குன்னு அந்த குரங்கு வந்து, ஏன் மாங்காவே சாப்பிட்டுட்டீங்களே தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு கூழுக்கு நான் கூழு கொடுங்க, மாங்காய்க்கு நான் மாங்காய் கொடுங்க அப்படின்னு கேட்டுச்சான். தாத்தா கிட்ட மாங்காய் இல்லாததுனால அவர் ராத்திரிக்கு குடிக்க வச்சுருந்த கொஞ்சம் கூழை எடுத்து அந்த குரங்கு கிட்ட கொடுத்துட்டாரு. குரங்கு வந்து அந்த கூழை எடுத்துக்கிட்டு போய்கிட்டே இருந்துச்சான். அப்போ வந்து ஒரு வழியில் செக்கில் வந்து என்ன ஆட்டுவாங்க அவரை பார்த்துச்சான். அவர் வந்து ரொம்ப மெதுவாக டக்கு டக்குன்னு என்ன ஆட்டிகிட்டு இருந்தாராம். அப்போ போய் அந்த குரங்கு கேட்குது,
ஏன் உங்களுக்கு வந்து ரொம்ப பசிக்குதா, அதனால தான் இவ்வளோ மெதுவாக ஆடுறீங்களான்னு கேட்கும் போது அவரும் ஆமான்னு தலையாட்டுறாரு. அப்போ வந்து குரங்கு சொல்லுது, என்கிட்ட கொஞ்சம் கூழ் இருக்குது, அதை குடிச்சிட்டு நீங்கள் ஆடுறீங்களா அப்படின்னு கேட்கும்போது அவர் செம பசியில் இருந்ததுனால சரி கொடுன்னு அப்படின்னு வாங்கி அந்த கூழை ஃபுல்லாக குடிச்சு முடிச்சிட்டாரு. அப்போ அந்த குரங்கு வந்து, ஐயையோ என் கூழையே நீ ஃபுல்லாக குடிச்சிட்டியா, எனக்கு கூழுக்கு நான் கூழு கொடு, என்னைக்கு நான் என்ன கொடு அப்படின்னு கேட்டுச்சான். அவர் உடனே அவர்கிட்ட கூழ் ஏதாததுனால ரெண்டு எண்ணெய் பாட்டில் வச்சு அந்த குரங்கு கிட்ட கொடுத்துட்டாரு. அந்த குரங்கு அந்த எண்ணெயை அப்படியே எடுத்துகிட்டு போகும்போது நான் வெளியில் ஒரு பாட்டியை பார்த்துச்சான். அந்த பாட்டி வந்து தண்ணியில் சுட்டுக்கிட்டு இருந்தாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த குரங்கு போய் கேட்டுச்சு, ஏன் பாட்டி நீங்கள் தண்ணியில் தோசை சுட்டுறீங்க அப்படின்னு கேட்கும்போது பாட்டி சொல்கிறாங்க, என்கிட்ட எண்ணெய் இல்லை அப்படின்னு சொல்லும் போது, என்கிட்ட ரெண்டு பாட்டில் எண்ணெய் இருக்குது அது வேணுமா அப்படின்னு கேட்கவும் அந்த பாட்டியும் சரி கொடு அப்படின்னு வாங்கி மடமடன்னு தோசை சுட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ அவங்க தோசை சுட்டுக்கிட்டே இருக்கும் போது எண்ணெய் ஃபுல்லாக திந்து போயிடுச்சான். அப்போது வந்து அந்த குரங்கு, ஐயையோ என் எண்ணெயே நீ ஃபுல்லாக முடிச்சிட்டியா, எனக்கு எண்ணெய்க்கு நான் எண்ணெய் கொடு, தோசைக்கு நான் தோசை கொடு அப்படின்னு கேட்டுச்சான். பாட்டிக்கிட்ட எண்ணெய் இல்லாததுனால அவங்க ஊற்றி வச்சுருந்த தோசையில் ரெண்டு தோசை எடுத்து பேக் பண்ணி அந்த குரங்குக்கிட்டே கொடுத்துட்டாங்க. குரங்கு அந்த தோசையை எடுத்துகிட்டு போகும்போது ஒரு கல்யாண வீட்டை பார்க்குது. அந்த கல்யாண வீட்டில் மோன் அடிக்கிறவர் ஒருத்தர் வந்து ரொம்ப மெதுவாக டக்கு டக்குன்னு மோன் அடிச்சுக்கிட்டு இருந்தாராம். அப்போ அந்த குரங்கு போய் கேட்குது, ஏன் உங்களுக்கு வந்து பசிக்குதா ரொம்ப அப்படின்னு கேட்கும்போது அவரும் ஆமான்னு சொல்கிறாரு. அப்போ பார்த்தீங்கன்னா என்கிட்ட ரெண்டு தோசை இருக்குது, அதை சாப்பிட்றீங்களா அப்படின்னு கேட்கும் போது அவரும் வாங்கி சாப்பிட்டாரு, அதை ஃபுல்லாக சாப்பிட்டாரு. குரங்கு வந்து, ஐயையோ ஏன் தோசையே நீ ஃபுல்லாக சாப்பிட்டுட்டியா, எனக்கு தோசைக்கு நான் தோசை கொடு, மோளத்துக்கு நான் மோளம் கொடு அப்படின்னு கேட்டுச்சான். அவர்கிட்ட தோசை இல்லாததுனால மோளத்தை கொடுத்துட்டு போயிட்டாராம். அந்த குரங்கு வந்து அந்த மோளத்தை எடுத்துகிட்டு ஒரு மரத்து மேலே போய் உட்காந்து பாட்டு பாட ஆரம்பிச்சிச்சு. வாள் போய் கத்தி வந்துச்சு டும் டும் டும், கத்தி போய் மாங்காய் வந்துச்சு டும் டும் டும், மாங்காய் போய் கூழ் வந்துச்சு டும் டும் டும், கூழ் போய் எண்ணெய் வந்துச்சு டும் டும் டும், எண்ணெய் போய் தோசை வந்துச்சு டும் டும் டும், தோசை போய் மோளம் வந்துச்சு டும் டும் டமால்னு அதை கீழே போட்டு ஓடியே போயிடுச்சான். இதோட இந்த கதை இங்கே முடியுது.